வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு ஜீனியஸ் ஒஃபீஷியல். எரிசக்தி பயன்பாடு காரணமாக உலகளாவிய ரீதியில் வெப்பநிலை அதிகரித்து வருகின்றது. கார்பனீரோக்சைட் என்ற காரியமில வாயுதான் உலகளாவிய ரீதியில் வெப்பநிலை அதிகரிப்புக்கு நேரடி காரணியாக உள்ளது. வளிமண்டலத்தில் கார்பனீரோக்சைட்டின் அளவு சாதாரணமாக 0.04% காணப்படும். எனினும் தற்காலத்தில் அதன் சதவீதம் அதிகரித்து காணப்படுகின்றது. விலங்குகள் மற்றும் தாவரங்களின் சுவாச செயற்பாட்டின் போது கார்பனீரோக்சைட் வளிமண்டலத்தில் விடுவிக்கப்படுவதுடன் அதற்கு சம அளவிலான கார்பனீரோக்சைட் ஒளித்தொகுப்பு செயற்பாட்டின் போது உள்ளிருக்கப்படுகின்றது. எனினும் எரிபொருள் தகனம் போன்ற மனித செயற்பாடுகளினால் வெளியாகும் கார்பனீரோக்சைட்டானது வளிமண்டலத்தில் இந்த சமநிலையை தகர்த்தெறுகின்றது. கார்பனீரோக்சைட் அடர்த்தி மிகுந்த வாயு என்பதனால் அது வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதிகளில் பரவி பச்சை வீட்டு விளைவினை ஏற்படுத்துகின்றது. கார்பனீரோக்சைட் அதிகரிக்கும் அளவிற்கு பச்சை வீட்டு விளைவின் அளவும் அதிகரிக்கின்றது. இதனால்தான் உலக வெப்பநிலை அதிகரிக்கின்றது. இந்த நிலையில் சில வருடங்களுக்கு பின்பு உலகில் மனிதன் வாழ முடியாத அளவிற்கு உலகின் வெப்பநிலை அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது.